நம்ம இந்த மாதிரி நம்ம தலைக்கு தேய்ச்சி கொடுத்தோம்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. நாங்க பிரண்டப்பொடி, முருங்கைக்கீரை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, மாங்காய் ஊறுகாய், ஹேர் ஆயில் அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய், 11 பொருட்கள் சேர்த்து இதெல்லாம் காய்ச்சி நாங்கள் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பொருளெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நாங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம். ஊரில் வந்து இன்னைக்கு வந்து கடைக்கு வந்து ஷாம்பு இல்லாமல் நம்ம வந்து ஒரு பச்சை அரப்பு தான் போட்டு குளிக்க போகிறோம். இந்த அரப்பு தான் நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுதெல்லாம் தேய்ச்சி தலைக்கு குளிச்சிருப்போம். இந்நேரம் மட்டும் எனக்கு வந்து 60 வயசாகும் போது இன்னைக்கும் பாருங்க, என்னோட முடியெல்லாம் நல்லா கருகருன்னு இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கொட்டுது. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. நான் ஊரில் இருக்கையிலால இதுதான் தேய்ச்சி குளித்தேன். கல்யாணம் ஆகி நான் டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தலையெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஷாம்பு போட்டால் குளிக்கிறேன், ஆனால் இங்கே வந்துட்டேன்னா இதுதான் யூஸ் பண்ணி குளிப்பேன். முடியெல்லாம் வந்து நல்லா கருகருன்னு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைக்கு வந்து நல்லா குழு குழுன்னே இருக்கு. எப்போவுமே முடியையும் நல்லா ஸ்ட்ராங் படுத்திக்கி நல்லா கருப்பு கொடுக்கும். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு இருந்தால் தான் நம்ம முகம் வந்து நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கலையாக இருக்கும். நம்ம முகம் கலையாக இருக்கணும்னா முடி ரொம்ப அழகாக இருக்கணும், அதாவது நல்லா அடர்த்தியாக இருக்கணும், நல்லா கருகருன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம முகத்துக்கு அது எடுப்பாக இருக்கும். அது எப்படி தேய்ச்சி குளித்தா எப்படி நல்லாயிருக்கும், அதையே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லது. அதாவது டவுனுக்குள்ளே கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம பொடி பண்ணி பொடி வச்சு கூட நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து கிராம சைடெல்லாம் இருக்கிறோம். கிராம சைடில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து வர நேரம் நாங்கள் பிடிக்கி தேய்க்கிறோம். இது வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா நாங்கள் வந்து பொடி வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறோம். அதாவது ஆவாரம் பொடி, பச்சை அரப்பு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வேணும்னா கூட கீழே அந்த நாங்கள் நம்பர் கொடுப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எங்கேயாவது ரொம்ப ஈஸியானதான் பிடிங்கி கொண்டு போய் அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்களும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்னலாம் சேர்த்து அந்த பச்சை அரப்பு ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் ஆவாரம் தலை. ஏன்னா இந்த ஆவரம் பூவை பிடிங்க நம்ம வந்து தை மாதம், அதாவது மார்கழி முடிஞ்சு தை பறக்கிற அன்னைக்கு எல்லாம் காப்பு கட்டுவாங்க இல்லைங்களா, அதனுடைய அந்த இலை தான் இது. பாருங்க, இப்போ இதை வந்து எங்கள் தியாவுக்கு வந்து தேய்ச்சி நான் குளிக்க வைக்க போகிறேன். எப்படி குளிக்க வைக்கலாம், அது எப்படி தேய்ச்சி குளிக்கிறோம்னு பாருங்க. இதுதான் ஆவரம் தலை. நானும் போய் பறிக்க போறேன். எல்லாருமே ஆவரம் தலம் பறிச்சிட்டு இருக்கோம். பாருங்க எப்படி பறிச்சிருக்கிறோம், பாருங்க நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. இதைத்தான் நம்ம உருவி காய வைக்கணும். பச்சையாவே நல்லா உருவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் போல எடுத்து உரசி பச்சையாவே ஃப்ரெஷ்ஷாகவே உரசி நாங்கள் குளிக்க போறோம் தலைக்கு. இப்போ உருவிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம எல்லாமே உருவியாச்சு. இதை கொண்டு போய் நல்லா வெயிலில் காய வைக்கணும். இதை வந்து ரொம்ப 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 எல்லா வகைக்குமே மருத்துவ குணம் உள்ளது. அதாவது சக்கரைக்காரவங்களுக்கு நல்லது, குளிர்ச்சி தலைக்கு வந்து தேய்க்கும் பொழுது தலை நல்லா குழு குழுன்னு நல்லா இருக்கும். தலையில் பொடுகு வராது, நல்லா முடி கருகருன்னு இருக்கும், முடி வளரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஏகப்பட்ட வேலை பார்க்குங்க, நல்ல வேலையாக பார்க்குங்க தலை. பாருங்க, நம்ம உருவி கொண்டு வந்து காய வச்சுட்டோம். இது மாதிரி நம்ம நல்லா கலக்க காய போட்டிங்கன்னா ஒரு 2 நாளையில் நல்லா காஞ்சிடும். மழை காலமாக இருந்தால் 2 நாள் ஆகும். அப்போ நல்லா காய விட்டு எடுத்து அரைக்கணும். இது கூட அதாவது ஆவரம் பூவெல்லாம் கூட இருந்தாலும் நீங்கள் பறிச்சுக்கலாம். நான் பூ கிடைக்கல, நான் இன்னொருக்கா வந்து பூ பறித்து தான் இதில் சேர்த்துக்குவேன். இப்போ வந்து நான் இது மட்டும் கையில் கழிச்சதுனால நான் இது மட்டும் பறிச்சிருக்கிறேன். இப்போ காயட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். பாருங்க, இங்கே பூவோட இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி நிறைய பூ இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பூவோட பறிச்சு நல்லா உரசி தேய்ச்சி குளிப்போம் நாங்கள்.
இப்ப இதைத்தான் பூவோடவே நம்ம பூவு இலை எல்லாமே சேர்த்து பொடி பண்ண போறோம். இப்ப இந்த ஆவரம் தலைய பாருங்க, இங்க தீயாவுக்கு உரசி தேய்ச்சி குளிக்க வைக்க போறோம். எவ்வளவு இன்னொரே வருது, எப்படி வருது பாருங்க. பாருங்க, எங்க வீட்டுக்கார தேய்க்கிறாங்க, உரசுறாங்க. பூவோட சேர்த்துக்கோங்க, நல்லா மடக்கிக்கிட்டு நல்லா உரசுங்க. கையால் அள்ளி தேய்க்கிறத விட இப்படி ஒரு கப்பு கொட்டாச்சி எதுலயோ இப்படி ஊத்திக்கிட்டா ஈஸியா தேய்க்கலாம், நல்லா இருக்கும். சீர வயசுன்னு அங்கே வர இறங்கி பிடிச்சிக்கலாம். பாருங்க எவ்வளவு தேய்ச்சி எடுத்துருக்குறாங்க பாருங்க தேய்க்கிறாங்க. அப்படியே இறங்கிட்டு கூட நான் தேய்க்கிறேன் வாங்க. நல்லா வந்து வலுவலு வலுவலுன்னு நிறைய வருது. நல்லா தலையில படையில மூஞ்சில எல்லாம் படலாம், நல்லது. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுடே, போதும்டா உடனே அலசுங்கடா. ஆ அப்படி குடிடா, குட்டா அட்ரா பைப்பில் குடிடா. ஆ தலையில் மூக்கை பிடிச்சிக்கிட்டு உள்ளே அப்படி அப்படி விடு. ஆ என்ன கொஞ்சம் ஆ சரியா போச்சுடா. ஆ அவ்வளோதான் போதுப்பா. தேய்ச்சி பேத்திக்கு குளிக்க வச்சிருக்கிறாங்கன்னா அதுல எவ்வளவு என்னென்ன பயன் இருக்குதுங்கண்ணா. அதுல அந்த காலத்துல உள்ள பெரியவர்கள் நம்மளுக்கு முன்னால உள்ளவங்க ஷாம்பு எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரியாது இல்ல இந்த ஆவரம் வந்து அவங்களுக்கு சேம்பாப்பா உதவிப்பட்டு முடியும், நல்லா வளரும். தலையில புண்ணு கொடுது, புண்ணு போடு கொடுக்குன்னு சொல்றது. அது சுத்தமே அறவை ஒழுங்கு போயிடும். அந்த மருத்துவ குணம் இந்த ஆவரம் தலைக்கு இருக்குது. நைட்ல படுத்தோம்னா முக்கா அயோக்கியா வரும். அந்த தலையை தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடணும். ஊற அஞ்சு நிமிஷம் அப்படியே குளிக்காம வச்சிடணும். ஊற வைக்கணும், ஊற வச்சிடணும். ஊரைக்கு கூட அதனுடைய மருத்துவ குணம்லாம் உள்ள மண்ணில இறங்கி சூப்பர தூக்கமும் வரும். எந்த நோயும் தலைக்கு வராது, வராது. எந்த ஒரு இது நம்ம சாம்பலா தேய்ச்சோம்னா முடி கொட்டாது. பண்ண இதுக்கு அந்த பயமே இல்லை. பயமே இல்லை, முடியும் வெளுக்காது, வெளுக்காது. நல்லா கருகரனே வரும். இதுதாங்க உண்மை அண்ணன் சொன்னது பாத்தீங்களா. இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இவங்க கிராமத்துல உள்ளதெல்லாம் அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட இந்த இளம் மட்டும் இல்லாம இந்த பூவியை சேர்த்து காய போட்டு நல்ல பொடியா பண்ணி வச்சுட்டு கிடைக்காது. டவுன்ல கிடைக்காது, வில்லேஜ்லதான் கிடைக்கும். இத ஒரு பாக்கெட் பண்ணி வச்சு குளிக்கும் போது இது என்னடா அந்த காலத்து முறைன்னு சொல்லி தேவை நினைக்கக்கூடாது. ஆமா,
நம்மளா கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறோம் மக வேறு தலையில தூக்கி வச்சுக்கணும் தெரியும் ஒரு புறாவை. இப்ப நம்ம வந்து ஆவரந்தலைய நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. நல்லா பூவெல்லாம் சேர்த்து பறிச்சுக்கிட்டு வந்தேன். பூவெல்லாம் அப்புறம் ரெண்டாவது போய் பறிச்சு நல்லா இவ்வளோ பூ இருக்கும் கொண்டு வந்து போட்டு காய வச்சிருக்கிறேன். இது வந்து ரெண்டு நாளாக நல்லா காஞ்சிருச்சு சல சலன்னு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியிலே போட்டு தான் அரைக்க போகிறோம். நம்ம வந்து பச்சையாக தேய்ச்சி குளிக்கும் பொழுது நல்லா நுரை வரும். இப்போ நம்ம வந்து காய வச்சு அரைக்கிறோம். அப்படி அரைக்கும் பொழுது அது நுரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அவ்வளோ ஒன்றும் நுரை வராது. பச்சையாக தேய்ச்சோம்னா நல்லா நுரை வரும். இப்போ அதுக்காக நல்லா கொஞ்சம் நுரை வர்றதுக்காக நான் வந்து ஒரு நாலு பூந்தி கொட்டை எடுத்துருக்கிறேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணாலும் தலைக்கு யூஸ் பண்ணுறது தான். இது வந்து நம்ம அந்த அரைப்பெல்லாம் அரைக்கிறாங்க பார்த்தீங்களா சீவக்காய், அதுக்கெல்லாம் இது போட்டு அரைச்சிக்குவாங்க நல்லாயிருக்கும். போட்டிங்கன்னா நல்லா நுரை வரும். அதுக்காக இது போட்டுக்குவாங்க. தட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டை இருக்கும். நல்ல கருப்பு கொட்டையாக பாருங்கள். உள்ளே வந்து இந்த மாதிரி கொட்டை இருக்குது. இது தேவையில்லை, எடுத்துருங்க. இதுதான் நம்மளுக்கு தேவை. இதை வந்து நல்லா பொடியாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிச்சு எடுத்து போட்டுக்கோங்க. இது மட்டும்தான் சேர்க்குறேன், வேறு ஒன்றும் சேர்க்குறேன். வெறும் தலை இது மட்டும்தான், வேறு எதுவும் வேண்டியதில்லை. இது வந்து ரொம்ப 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 நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. அதனால் இதுவும் நம்ம அரைச்சி இந்த மாதிரி அரைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். சரிங்க, நல்லா அப்படியே குளிருக்கு ஆய் வர்ற மாதிரி, உடம்புல வர்ற மாதிரி வருது பாருங்க. இது லைட்டாக சளிக்கும். நல்லா இது மாதிரி சளிச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையுமே சளிச்சுட்டேன். இது ரெண்டாவது அரைச்சி இப்போ சளிக்கிறேன். இது வந்து ரொம்ப பொறுமையாட்டம் இருக்குது, வேண்டாம். பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஒரு டப்பாக்கில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டாலே போதும், நல்லா நுரை வரும். இதில் வந்து ரெண்டு வேப்பந்தலை கூட போட்டுக்கலாம் நீங்கள், பேன் வராது. நான் வேப்பந்தலை போடலை, நீங்கள் வேப்பலை போட்டுக்கிட்டிங்கன்னா பேனெல்லாம் வராது. இதை வந்து தேய்ச்சி குளிக்கும் பொழுது எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு கலக்கி காட்டுறேன். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும். எவ்வளோ நிறையா முடி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கனால அது நல்லா நுரை வரும். எடுத்து கலக்குங்க. நான் கையில் அள்ளி தேய்ச்சி காட்டுறேன். இப்போ இது வந்து ரெண்டு பேர் மூணு பேர் குளிக்கலாம். நல்லா நுரைச்சி வருது. செம்மையாக கையில் வலிக்கிக்கிட்டு விழுகுது பாருங்க, நல்லா நுரை. நம்ம இந்த மாதிரி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, செம்மையாக இருக்குது. அள்ளி தேய்ச்சோம்னா இந்த ஒரு கையை அள்ளினோம்னா பாதி தலை எடுத்து தேய்ச்சிடலாம். நல்லா நுரை பொங்கிக்கிட்டு வரும், நல்லாவும் இருக்கும். நான் வந்து நிறைய கலக்கி தேய்ச்சிட்டு நிறைய மிச்சம் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி நிறைய கலக்காம கொஞ்சமாக எடுத்து கலக்கிக்கங்க. நான் கலக்கினது வந்து ஒரு நாலு பேர் தேய்ச்சி குடிக்கலாம், அந்த அளவுக்கு கலக்கிட்டு நிறைய மீதி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு கலக்காம கொஞ்சம் லூஸாகவே கலக்கணும். ரொம்ப கெட்டியாக கலக்குனீங்கன்னா நுரை வராது. என்ன பண்ணணும், இங்கே பாருங்க இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வேண்டாம், முக்கால் ஸ்பூன் போட்டாலே போதும். இங்கே பாருங்க இந்த மாதிரி முக்கால் ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா கலக்கிடுங்க. இதை கையை போட்டு நல்லா அப்படி கலக்கணும், அடித்து கலக்குனிங்கன்னா நல்லா நுரை வரும். அதை வச்சு நம்ம தேய்ச்சாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா நுரை வருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நுரை வரணும். இப்போ தண்ணி நான் கை போட்டு கலக்கி காட்டுற பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பாருங்கள், இப்படி இருக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், இப்படி நல்லா நுரை வரும் பாருங்கள். தண்ணியாக கலக்கிக்கிட்டிங்கன்னா தான் நுரை வரும், கெட்டியாக கலக்குனிங்கன்னா நுரை வராது. ஆனால் தேய்ச்சி குளிக்கும் பொழுது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இப்போ அந்த பொடி வந்து வேஸ்ட் ஆயிரும். எதுக்கு அவ்வளோ பொடி? கொஞ்சமாக அரை ஸ்பூன் போடுங்க, நல்லா அடித்து கலக்குங்க, நல்லா நுர வர அடித்து கலக்கிட்டு தலையில் தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து பாருங்க அதுதான் தேய்ச்சி இந்த மாதிரி தான் தண்ணியாக கலக்கி தேய்ச்சி குளித்தேன். அன்னைக்கு வந்து எங்கள் தேசிரிக்கு உங்களுக்கு தேய்ச்சி காட்டினா நல்லா பண்ண நல்லா இருந்துச்சு முடி. பாருங்க இப்போ நான் தேய்ச்சிருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க இப்படி தான் இருக்கணும். நீங்கள் நினைப்பீங்க தேய்ச்சி குளிச்சுட்டா நல்லா அது எண்ணெய் பிஸ்படாக இல்லாமல் வர வரணும் இருக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக முடி வந்து வர வரணும் ஆகிற அளவுக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வரவரப்பு வரவே கூடாது. வரவரப்பு வந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து முடி வெள்ள முடியாயிரும், வளராது, கொட்டிடும், சிக்காயிரும் சீக்கிரம். நம்ம என்னதான் பாருங்க நான் அந்த இந்த நான் சொன்ன மாதிரி இந்த அரப்பு நீங்கள் தேய்ச்சி குளிச்சு பாருங்க, நல்லா தேய்க்கலாம், அழுக்கெல்லாம் போயிடும். ஆனால் இந்த மாதிரி நல்லா கருகருன்னே இருக்கும். ஆனால் எண்ணெய் பிஸ் போல கொஞ்சம் கூட இல்லை, நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் மத்தியானம் தேய்ச்சி குளிச்சுட்டு இப்போ நான் சும்மா தலை சீவி சடை போட்டிருந்தேன், இப்போ தான் நான் அவுத்து விட்டேன். அப்போ நம்ம தேய்ச்ச உடனே குளிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் சடை போட்டுட்டு இப்போ அவுத்து விட்டேன், வெளியில் போகிறதுனால லைட்டாக அப்படியே சீவி பண்ணிட்டு போயிருந்தேன். அதனால இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி அதாவது ரொம்ப கெட்டி இல்லாமல் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லா அடித்து கலக்கி தேய்ச்சி குளிங்க. சூப்பராக இருக்கும் முடி, நல்லா வளரும், நல்லா குளிர்ச்சி தரும். நீங்கள் கண்ட சேமெல்லாம் போடவே போடாதீங்க, இது ஒரே தலை போதும் உங்களுக்கு வந்து. உங்ககிட்ட கிடைச்சா ஆவரம் தலை பூஞ்சிக்கொட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. ரெண்டு பூஞ்சிக்கொட்டை போட்டுக்கோங்க, ஆவரம் தலையை அரைச்சி இதே சேர்த்து அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். நீங்கள் அரைச்சி ஸ்டாக் வச்சுட்டு கூட குளிச்சுக்கலாம். இது வருஷத்துக்கு இருந்தாலும் கிடவே கிடையாது, நல்லாயிருக்கும். கிடைச்சா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் மூலியமாக அனுப்பி விடுவோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.